ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். 2016 அட்வென்ச்சர் ஆக்ஷன் நிறைஞ்சிருக்க ஒரு மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். மூவி நேம் பார்த்தீங்கன்னா வார்க்ராஃப்ட். இந்த மூவியோட கான்செப்ட், வேற உலகத்தை சேர்ந்த ஆர்க் அப்படின்ற ஒரு மாற்றுச்சேரின மக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தை தேடி வராங்க. அங்கே வரங்காட்டியும் என்னென்ன பிரச்சனை நடக்குது, அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றது தான் கான்செப்ட். சரி வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன் வார்க் இனத்தை தான் காமிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பனியோனாய் அப்படின்ற ஆர்க் இனத்தில் டொரோட்டன் அப்படின்றவங்க தான் தலைவன். அவன் தான் இப்போ அவன் ஒய்ஃப் கிட்ட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கங்காட்டியும் பாசமாக பேசிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் குல்டன் இப்போ கூப்பிட்ருக்காங்க, நான் போய் மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போவான். போகிற வெளியில் பார்த்தீங்கன்னா இவங்களை மாரியே பல ஆர்க் இனத்தை பார்ப்பான். எதுக்கு இத்தனை பேரை வர சொல்லியிருக்கான், பிளாக் ஹேண்டெல்லாம் கூப்பிட்ருக்கானே எதுக்குன்னு தெரியலையே, இது ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டுருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா அப்படின்ற ஒரு லேடி அங்கே இருக்கவங்கள்ட்ட எங்களை கரெக்டாக அவுத்து விட்டுருங்க, என் குழந்தைய மட்டும் கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாரி கேட்க, அங்கே இருக்க ஒரு ஆர்க்கு நீ அதெல்லாம் கண்டுக்காம வா அப்படின்ற மாரி அவங்கள செயின் சங்கிலி கட்டி போட்டு இழுத்துட்டு போவாங்க. அவளும் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சாரி கேட்டு அங்கேருந்து கிளம்பி போவான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குல்டன் அப்படின்ற ஒரு ஆள் தான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கான். எதுக்குன்னா இவங்க ஒரு போர்ட்டலை ஓப்பன் பண்ணி அது வழியாக வேறு ஒரு உலகத்துக்கு போகலாம், அங்கே போய் நம்ம ஆட்சி புரியலாம் அப்படின்ற மாரி இந்த குல்டனோட பிளான். இந்த ஆர்க்கினத்துக்கே இப்போ குல்டன் தான் தலைவனாக இருக்கான். அவனால் தீய சக்தியை யூஸ் பண்ண முடியுது, மந்திரங்களை யூஸ் பண்ண முடியுதுன்ற காட்டி இவனை தான் மக்கள் எல்லோரும் இப்போ தலைவன் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்தமாரி உயிர் பலிகளை கொடுத்து நம்ம இந்த சக்தியை எடுத்து போர்ட்டலை ஓப்பன் பண்ண போகிறோம், இதுக்கு உயிர் பலிகள் ரொம்ப முக்கியம், நம்ம அந்த உலகத்துக்கு போய் அந்த உலகத்து உயிரினங்கள்லாம் பறித்து மற்ற மீதி இருக்க எல்லாத்தையும் கூட்டுக்கலாம், இப்போதைக்கு பலசாலியான ஒர்க் மட்டும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி விட்டு இங்கேருந்து ஒரு போர்ட்டலை ஓப்பன் பண்ணி விடுவான். பலசாலியாக இருக்க ஒர்க்ஸ் எல்லாம் இந்த உலகத்துலேருந்து பூமிக்கு வர ஆரம்பிப்பாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணிக்குள்ளே தான் ஸ்டார்டிங்கில் அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அந்த தண்ணிக்குள்ளேயே நம்ம டொரோட்டன் இருக்கார்ல, அவரோட ஒய்ஃபையும் பிரசவமான ஒய்ஃபையும் கூட்டு வந்துருவான். பிரசவமான ஒய்ஃபை எது கூட்டு வந்த அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்களாம் திட்டிருக்க, அவன் ஒய்ஃபுக்கு பிரசவ வழி ஏற்படுது. அந்த டொரோட்டன் இருக்கார்ல பார்த்து அழுதுட்டு இருக்க, குல்டனும் சிறப்பாக அவனுக்கு பிரசவத்தையும் பார்க்க முடியுமா, ஒரு அழகாக குழந்தையும் பிறந்து முடிக்குது, ஆனால் அந்த குழந்தைக்கு மூச்சு இல்லாமல் இருக்குது. அங்கே இருக்க மாணிக்கிட்டேருந்து ஒரு ஆத்மா சக்தியை எடுத்து அதை அந்த குழந்தைகிட்ட கொடுக்க, அந்த குழந்தைக்கு அழுவ ஆரம்பிக்குது, உயிர் வந்துடுது. அதை பார்த்துட்டு டொராட்டனும் கொஞ்சம் சந்தோஷப்படுறாப்புல, நம்ம குடும்பத்துக்கு ஒரு சின்ன உயிரினம் வந்துருச்சு அப்படின்ற மாரி இந்த இடத்துல கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரி ஓகே, இங்கே இருக்க மக்களை போய் பிடிக்க, நம்ம ஃபஸ்ட்டு போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறதுக்கான சக்தி சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலேருந்தே டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க வார்க்ராஃப்ட் அப்படின்னு. அப்படியே படத்தோட ஹீரோ லூத்தர், இவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஆயுதம் வாங்குறதுக்காக குள்ள மனிதர்களை சந்திக்க வந்திருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் மாதிரியாக ஒரு இது வருது. அந்த நோட்டீஸை பார்த்தோன்னே அந்த குள்ள மனிதர்கள் உன்னை ராஜ்யத்துக்கு உடனே அரசர் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி அந்த நோட்டீஸை தராங்க. அந்த நோட்டீஸை படித்து பார்த்துட்டு நம்ம லூத்தரும் அங்கேருந்து ஒழுங்காக அரசவைக்கு போகிறாரு. போகிறவனே பார்த்தீங்கன்னா என்ன செய்தின்னா அங்கே நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியுது. அங்கே பாடிகள்லாம் செக் பண்ணிட்டு இருக்க ஒரு குட்டி மந்திரவாதி பார்த்தீங்கன்னா அவன் பேர் கேட்குறது, அவன் மந்திரத்தை யூஸ் பண்ணி இதேமாதிரி அட்டாக் பண்ண வந்த லூத்தர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ண வாயை பற்றி மந்திரங்களை உச்சரிக்க முடியாமல் தடுத்துருவான். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அந்த பாடிகளை எனக்கு காமிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பாடிகளையும் இந்த கெஹர் போய் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம லூத்தர்கிட்ட சொல்லுவான், இதேமாரி இவங்க தீய சக்தியால் கட்டுப்பட்டுருக்காங்க அதனால தான் செத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மெடிஃபி இப்போ நம்ம முக்கியமாக நம்ம மெடிஃபை போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மெடிஃபி யாரும் இல்லை, இந்த ராஜ்யத்தோட பாதுகாவலர் அதாவது கார்டியன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். அவர் பேர் மெடிஃபு, அவர் கூப்பிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கே போய் நம்ம கெஹரும் ராசர்கிட்ட பேசுவாங்க. இதுமாரி தீய சத்தியை நான் பார்த்தேன், நான் இதுமாரி கார்டியனுக்கு தான் பயிற்சி பெற்றேன், ஆனால் பாதிலேயே நான் விலகிட்டேன், இப்போ மெடிஃப் தான் நமக்கு உதவி பண்ணுவார், இது ரொம்ப முக்கியம், என் திறமை மேலே நம்பிக்கை வைங்கன்னு சொல்லி கார்டியனை பார்க்க சொல்லுவாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லூத்தர் இருக்கால அவனோட தங்கச்சி தான் அரசரோட ஒய்ஃபு, அதனால் லூத்தருக்கு கொஞ்சம் ஃபேவராகவே எல்லாமே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசர் அந்த இடத்துக்கு வந்து இதாக இந்த ரிங்கை கொடுத்து மெடிஃபை கூட்டுவா அப்படின்ற மாரி கார்டியனை கூட்டுவார சொல்லுவாங்க. அங்கே இருக்க பறவை மூலிமா அந்த சாதாரண பரவாயில்ல, நம்ம ஹாரி பாட்டரில் வரும்போது அதோட பேர் மறந்துச்சு ராட்சச பறவைன்னு வச்சுக்கலாம். அது மூலியமாக நம்ம கார்டியனோட கோட்டைக்கு கெஹரும் நம்ம லூத்தரும் போகிறாங்க. ஒரு பக்கம் டொராட்டனும் இதேமாரி பொதுமக்களை ஆயுதம் இல்லாதவங்களை நம்ம அட்டாக் பண்ணக்கூடாது, அதுதான் ஓர்க்கோட சட்டம் அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம என்ன அவனோட ஃப்ரெண்டும் இல்லை குல்டனோட ஆர்டர் இது தான், இப்போ நமக்கு உயிரினங்கள் முக்கியம், போர்ட்டல் ஓப்பன் பண்ணேன்னு சொல்லி போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறதுக்காக அப்பாவி மக்களை பிடிச்சிட்டு இருப்பாங்க. லூத்தரும் ஒரு வழியாக கெஹரும் அந்த கோட்டைக்கு வந்துருவாங்க. வந்தவனே கார்டியன் எங்கே அப்படின்ற மாரி தேடிட்டு இருக்க, இந்த குட்டி பையன் இருக்காங்கல்ல கெஹர் ஆரம்ப நிலை மந்திரவாதி, அவன் அங்கே இருக்க புக்கெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பான், டே கை வச்சு கம்மிட்டு நான் போய் மெடிஃபை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டன்ட் இருப்பான், கார்டியனோட அசிஸ்டன்ட் அவன் கூப்பிட்டுருப்பான். மெடிஃப் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, உன்னை பார்த்ததுல சந்தோஷம், இந்த மோரவை பார்த்துட்டு எனக்கு சளிச்சு போச்சு, வந்ததில் சந்தோஷம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, இதேமாரி அரசாவில் ப்ராப்ளம், அரசர் உங்களை கூப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ரிங்கை கொடுப்பான். அது அரசர் இவர்கிட்ட கொடுத்து கூப்பிட்டு வர சொல்லியிருக்காரு. கொடுத்து கூட இந்த மந்திரவாதியும் ரெடி ஆயிடுவான் போகலாம் அப்படின்ற மாதிரி, கீழே அவன் கூட வந்திருக்கான் யார் அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் தான் இதேமாரி தீய சக்தியால் அட்டாக் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னான் அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. கீழே அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு கிட்ட போகும்போது மட்டும் லைட் எரியும், ஏன்னா அந்த புக்கு கிட்ட ஒரு கருப்பு கலர் உருவம் போயிருக்கும். அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா லைட் எரியவே அந்த புக்கையும் இந்த பையன் எடுத்து வச்சுப்பான், எடுத்து வச்சுட்டு மறைச்சு வச்சுப்பான். ஆனால் அந்த இடத்துல அந்த கார்டியன் வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு மாதிரி கேட்க, நான் உங்களை மாதிரி பாதுகாவலர் ஆகலாம்னு தான் பார்த்தேன், ஆனால் பாதிலே ஓடிட்டேன், ஆனால் திருப்பி கற்றுக்கிறதுக்கு தான் ஆர்வத்தோடு வந்திருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவான். அது மட்டும் இல்லாமல் அந்த தீய சக்தியை நான் தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நான் தான் எங்கள்கிட்ட சொன்னேன்னு சொல்ல, ஓகே நல்லது பண்ணியிருக்கேன், உங்கள்கிட்ட வர சொன்னது நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே நல்லது தான், சரி நம்ம இங்கேருந்து உடனே அரசவைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அந்த அசராத் அப்படின்ற மாதிரி அரசவை இருக்கும், அந்த அரசவைக்கு போவாங்க. கிங்கை பார்த்து பேசலாம் அப்படின்ற மாதிரி தெரியாங்க. கிங்கிட்ட போனவொடனே கிங்கும்
இதேமாதிரி ப்ராப்ளம் நடந்துட்டுருக்கு, லூத்தர் நீங்களும் போய் அது என்னென்னு செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிவிடுவாங்க. அனுப்பிவிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அங்கே ஆல்ரெடி அட்டாக் நடந்திருக்கும்ல, அந்த இடத்துக்கு நாங்கள் போய் செக் பண்ணுறோம், எனக்குமே அரசவை பாதுகாப்புக்காக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மெடிஃபோ அங்கேருந்து தாக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களே அந்த இடத்துக்கு போவாங்க. போய் செக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது க்ரீன் கலரில் எரிக்கப்பட்ட ஒரு மரத்தை பார்ப்பாங்க. இது தீய சக்தி அப்படின்றது மெடிஃப்க்கு நல்லாவே தெரியும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒழிஞ்சிருந்த க்ரீன் கலர் ஆர்க்ஸ் இருக்காங்களே அவங்களாம் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்களாம் கொஞ்சம் தீய சக்தியால் கட்டுப்பட்டவங்கன்னு கூட சொல்லலாம். க்ரீன் கலர் இருக்கவங்க எல்லாரும் பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அந்த குட்டி மந்திரவாதி இருக்காங்களா, அவன் அவனோட மந்திரத்தை வச்சு பல அறுக்க தூக்கி போட்டு விளையாண்டுருக்கான். நம்ம லூத்தர் அவரோட பலத்தை காமிச்சு வெட்டு வெட்டுன்னு வெட்டிட்டு இருக்கான். அவன் பையனுக்குலாம் அட்வைஸ் போட்டுருக்கான், இப்படி தான் சண்டை பண்ணணும் அப்படி தான் சண்டை பண்ணணும்னு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்க்ஸுமே சாவுற நிலமையில் இருப்பாங்க. அதாவது க்ரீன் கலர் ஆர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெடிஃபோட மந்திரத்தினால எரிஞ்சு பொசிங்கி சாவுற நிலமையில் இருப்பாங்க. டொராட்டன் இருக்காங்க அந்த ஆர்க்ஸோட தலைமை, அவன் மட்டும் நார்மலாக இருக்கங்காட்டி அவனை எதுவுமே அட்டாக் பண்ணாது. சரி ஓகே இங்கேருந்து போகணும், இவன் பயங்கரமான மந்திரவாதியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக ஆரம்பிப்பாங்க. மெடிஃபோ அந்த மந்திரத்தெல்லாம் கட்டுப்படுத்தி முடிஞ்சோடனே வேறு யாராச்சும் உயிரோட இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்க மெடிஃபோ அங்கேருந்து போகணும் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுவார். ஒரு பக்கம் இந்த டொராட்டன் இருக்காங்கல்ல, அவன் பார்த்தீங்கன்னா அந்த கொரோனான்றவங்களுக்கு சைன் சங்கிலியே போட்டு வச்சிருப்பாங்க எப்பவுமே, அதனால அந்த சைன் சங்கிலியை அவுத்துட்டு இதேமாரி இங்கேருந்து தப்பிச்சு போயிடு அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த கொரோனா பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போகாமல் கெஹர்ட்ட போய் மாட்டிப்பான், கெஹர் அவங்களை லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் லூத்தரும் மிகப்பெரிய வார்க்ஸ் ஒருத்தன் அட்டாக் பண்ண வர அவனை தன்னோட குதிரையை வச்சு அசால்ட்டாக சட்டை பண்ணி விட்டுருவாங்க, அந்த இடத்துல அவனும் கைதியாக மாறிடுவான். ஒரு பக்கம் இந்த கெஹர் இருக்காங்க அந்த குட்டி மந்திரவாதி, அவனும் கொரோனாவை பிடிக்க பரவாயில்லையே நீ பலசாலிகளையும் மந்திர சக்தி நல்லா பயன்படுத்துற அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு அவங்க ரெண்டு பேரையும் ஒரே கூண்டில் வச்சு கூட்டு போவாங்க. கூட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இதேமாரி நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம கொரோனாவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க பேசுகிற லாங்குவேஜ் புரியுது, அதே லாங்குவேஜ் பேசுகிறான், எதிர்த்தாப்பில் இருக்காங்க ஒரு காட்டுவாசி ஒர்க்ஸ், இதேமாதிரி அவங்கள்ட்ட பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அது கேட்காம கொரோனாவும் பேசிட்டு இருக்க இவன் காண்டாய் அந்த சைனை பிச்சுட்டு வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்பான். ஆனால் அதுக்குள்ளே அவனே செத்துருவாங்க இருக்கோ கத்தியில் குத்தி. கொரோனாவையும் அரசவை கூட்டு வந்து நீ காட்ட இதேமாரி எங்கள் உலகம் அழிஞ்சிட்டு வருது, அதனால தான் இங்கே வந்திருக்கும், குல்டன் தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களாம் வெறும் தசை தோதான ஆனவங்க, உங்களாம் எங்களுக்கு சப்பை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நீங்கள் எந்த உலகம் காமி அப்படின்ற மாதிரி இந்த உலகத்தையே காமிப்பாங்க. இந்த உலகத்தில் எதுவுமே எங்கள் இடம் இல்லை, நாங்கள் வேறு ஒரு உலகத்தை சேர்ந்தவங்க. அரசரும் அவள்கிட்ட உதவி கேட்பாரு, இவள்கிட்ட போய் ஒழி கேட்குறீங்களே இவ்வளோ எளிமை கூட்டத்தை சேர்த்தவங்க தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனால் கொரோனாவும் ரொம்பவே எளிமை இல்லை, இவ்வளையும் அவங்க தனிமைப்படுத்தி ஜெயிலில் வச்சிருக்க மாதிரி தான் வச்சிருப்பாங்க. கொரோனாவும் கொஞ்சம் அக்ரெசிவாக நடந்துக்க நீ யாரிடா பைத்தியக்கார சாலா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. அதனால் கொரோனாவை இருந்துகிட்டு போய் ஜெயிலில் வச்சிருவாங்க. அரசர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்ற மாதிரி கெஞ்சியும் கேட்டு பார்ப்பாரு, இல்லை முடியாது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால எனக்கு ஒரு பிரச்சனும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவா. ஒரு பக்கம் டொராட்டன் இருக்காங்கல்ல, அவன் பக்கத்தில் இருக்க ஒருத்தவங்க இதேமாரி அந்த போரில் தோத்துருப்பாங்களா மனுஷங்கள்கிட்ட, அதனால் தீயசதியை வச்சு குல்டன் அவனை கொல்ல பார்ப்பான். அதை கொராட்டன் தடுத்து இதேமாரி நீ நம்ம ட்ரை பண்ணும் அவனுங்களால் தப்பிக்க முடியல, அதனால் நம்ம என்ன பண்ண முடியும், நாங்கள் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணோம் அப்படின்ற மாதிரி சமாளிக்க என்ன எதிர்த்தே பேசுறியா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். எங்களால் முடிஞ்சதை பண்ணோம் அப்படின்ற மாதிரி குல்டன் சொல்ல குல்டனும் மன்னிச்சு விட்டுருவான். அந்த இடத்துல டொராட்டனும் அவன் வீட்டில் குல்டனால் நம்ம இனத்துக்கு ஆபத்து தான் அப்படின்னு பேசிட்டு இருப்பான். ஒரு பக்கம் அப்படியே மெடிஃப் இருக்கார்ல, அவர் ஒரு பக்கம் அந்த கொரோனாவை மீட் பண்ணி நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க இதேமாரி எங்களை குல்டன் தான் கூப்பிட்டு வந்தார், எப்படி நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு உங்கள் உலகத்துலேருந்து தான் எங்களுக்கு ஒரு ஆள் அழைப்பு விடுத்தார் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சொன்னோடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆள் வர சவுண்டு கேட்க அங்கேருந்து பறவையாக மாதிரி அந்த மெடிஃபும் பறந்து போயிடுவான். அந்த ஆள் வந்தது வேறு யாரும் இல்லை, அரசரோட ஒய்ஃப் தான். அரசி அந்த இடத்துக்கு வந்து எங்களுக்கு உதவி பண்ணு, உங்களை மாரி தான் நாங்களும் நார்மலான மனுஷங்க, இங்கே குழந்தைங்க இருக்காங்க பொதுமக்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் உன்னை கொண்டா எனக்கு நல்ல பெருமை கிடைக்கும் தெரியுமில்ல அப்படின்னு சொல்ல, அதனால் ஒரு பயனும் இல்லை அப்படின்ற மாரி இளவரசி சொல்லிடுவாள். எனக்கு உன்னோட பாதுகாப்பு முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு போர்வை சில பொருள்லாம் கொடுத்துட்டு அவளை சமாதானமாக இவங்க பக்கம் இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாள். அவளும் ஓகே இவங்க சொல்கிறதுல கொஞ்சம் நியாயம் இருக்குன்றங்காட்டியும் சமாதான முடிவுக்கு வந்துருவாங்க. ஒரு பக்கம் லூத்தர் அவள் தங்கச்சிக்கு எதனாச்சும் ஆபத்து வந்துருமோன்னு சொல்லிட்டு கண்ணை பின்னாடியே வச்சுட்டு பாயிண்ட் பண்ணி வச்சுட்டு இருப்பான். ஒரு பக்கம் இந்த கெஹருக்கால அந்த மெடிஃபோட கோட்டையில் ஒரு புக் எடுத்துகிட்டு வந்துருப்பான். அவன் லைட் எரிஞ்சு அந்த புக்கு பக்கம் நின்ச்சு இல்லை, அந்த புக்கை எடுத்து படித்து பார்க்கும்போது வித்தியாசமான தவைகள்லாம் அவனுக்கு தெரியுது. என்னடா இது புதுவிதமாக இருக்கேன்னு அவன் மண்டே குழப்பிட்டு ஒரு பக்கம் நின்றுட்டு இருப்பான். ஒரு பக்கம் டொராட்டன் அங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து இதேமாரி தான் நம்ம உலகத்துலேயும் பண்ணான், இப்போ இந்த உலகத்துலேயும் வந்து மக்களை அப்பாவி மக்களை கொண்டுட்டு இருக்கான், இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, நம்ம குல்டனை தான் எதிர்த்து போராடணும் அப்படின்றது அவனுக்கு தெரிய வருது. ஒரு பக்கம் கொரோனா இருக்கால இவங்க பக்கம் சேர்ந்துக்கிறான், அதாவது மக்கள் பக்கம் சேர்ந்துக்கிறான், இல்லை குல்டன் பண்ணுறது தப்புன்னு எனக்கு தெரியும், அவனை எதிர்த்து போராடணுங்காட்டி தான் என்ன சைனில் போட்டு கட்டி வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ண இடத்துக்கு போக ட்ரை பண்ணுறாங்க. அன்றைக்கி நைட்டாவது ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுறாங்க. கொரோனாவோட ஸ்டோரியை சொல்கிறா, அதாவது கொரோனா பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா வந்து இறந்துட்டாங்க, ஏன்னா அவங்க வந்து இவ்வளோ பெத்தங்காட்டியும் இவ்வளோ ஒரு சபிக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லி கொண்டு வைப்பாங்க. அதேமாதிரி கெஹர் இருக்காங்கல்ல, அவன் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் அவங்க அப்பா அம்மா மந்திரவாதிகள் அவையில் சேர்த்து விட்டுருப்பாங்க, அதனால் மந்திரங்கள் கற்றுக்க ட்ரை பண்ணிட்டுருப்பான். ஆனால் சளிச்சு போக அங்கேருந்து மறுபடியும் ஓடி வந்துப்பான். ரெண்டு பேர் ஸ்டோரியும் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது, போய் தூங்குங்களா அப்படின்னு மாரி லூத்தர் காமெடி பண்ணிவிட்டு அங்கேருந்து தூங்க வச்சுப்பான். அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த போர்ட்டல் இருக்க இடத்துக்கு போவாங்க, அதாவது வாயில் கதை ஓப்பன் ஆகுதுல அந்த உலகத்துலேருந்து இந்த உலகத்துக்கும் அந்த இடத்துக்கு போவாங்க. போய் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அப்பாவி மக்களை பிடிச்சி வச்சுட்டு இருப்பாங்க. எதுக்கு பிடிக்கிறாங்கன்னு கேட்டால் கொரோனா தான் அப்பா அந்த தகவலை சொல்லுவா, இதேமாரி மக்கள் மூலியமாக தான் போர்ட்டலை ஓப்பன் பண்ணுற சக்தி உருவாக்குது, மக்கள் ஆத்மாவோ சம்திங் ஏதோ சொல்லுவா, அது மூலியமாக தான் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்ல, சரி நான் இன்னும் டீப்பாக போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூத்தர் பார்க்க போயிடுவான். இவங்க பார்க்க போனோடனே பின்னாடி இருக்க ரெண்டு பேர் அடிச்சு போட்டு டொராட்டன் அந்த கெஹர வாயை கொத்தி மந்திரம் சொல்ல முடியாமல் பண்ணிடுவான். இதுமாரி குல்டன் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு, அவனை எதிர்த்து போராடணும்னா எங்களுக்கும் மக்கள் பவர் வேணும், அதாவது மனுஷங்களோட உதவி வேணும் அப்படின்னு சொல்லி அந்த கொரோனாட்டை ஹெல்ப் கேட்பான். இது அரசர்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி ஓகே
ஓகே அப்படின்ற மாரி கொரோனாவும் ஓகே சொல்லி அனுப்பி விட்ருவான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அரசவையில் ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அரசு அந்த உலகத்தை சேர்ந்த ராஜ்யத்தை சேர்ந்த சில அரசர்கள் பார்த்தீங்கன்னா இதேமாரி ஓர்க்ஸ் இன்னும் நம்ம உலகத்தை அழிக்க வந்திருக்கு அப்படின்ற மாரி பேசிட்டு இருப்பாங்க. அவங்களை அழிக்க நம்ம ஒன்றா இருக்கணும் அப்படின்றதையும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே இருக்க சில பேர் பார்த்தீங்கன்னா இது நடக்காத காரியம் முடியாத காரியம் பேசிட்டு இருக்க அங்கே கரெக்டாக நம்ம லூத்தர் வந்து நம்ம உலகத்துக்கே பெரிய அழிவு வந்திருக்கு அப்படின்ற மாரி சொல்லி அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அதேமாரி போர்ட்டல் இருக்க விஷயம் முதற்கொண்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இதெல்லாம் அரசர் கேட்டுட்டு ஓகே இது எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படின்ற மாரி ஒரு பிளானுக்கு வருவாங்க. ஏன்னா யாருடைய உதவினாச்சும் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இருக்க சமயத்தில் நம்ம கொரோனா வந்து இதேமாரி டொரட்டன் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அவரும் குல்டனை எதிர்த்து தான் சொண்டை போடுறாரு. அவருக்கு உதவி வேணும், அதனால் உங்களை பள்ளத்தாக்கில் மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காருன்னு சொல்ல லூத்தர் இதெல்லாம் கேட்டுட்டு அவன் தன்னோட மக்களுக்கே துரோகம் பண்ணுறான், அவனை நம்பி போக முடியுமா அப்படின்ற மாரி கேட்க இல்லை, அவர் தன்னோட மக்களுக்கு விசுவாசமாக இருக்கிறதுக்கு தான் இப்போ குல்டனை எதிர்த்து போராடுறாரு அப்படின்ற மாரி அவனை பற்றி சிறப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பா. ஓகே இது நல்லது தான் அப்படின்ற மாரி அரசி சொல்லி அவளுக்கு ஒரு பரிசாக ஒரு கத்தியும் கொடுப்பா. இதேமாரி இதை நீ உன்னோட பாதுகாப்புக்காக பயன்படுத்து அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. கொரோனாவை நம்ம லூத்தர் நம்பாத காட்டியும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும். அட போடா பைத்தியக்காரா உன்ட்ட பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போக அரசி கொடுத்த கத்தியும் வச்சுக்கிட்டு நீ பாதுகாப்பாகவும் இரு உனக்கும் பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு கொரோனாக்கு ஒரு கத்தி கொடுத்து விட்டுவாங்க. ஒரு பக்கம் கெக்க இருக்கல அந்த புக்கில் இருந்ததெல்லாம் ரிசர்ச் பண்ணி ஒரு பக்கமாக ஒட்டிட்டு இருப்பான். மெடிஃபா ரூமில் வந்து பார்த்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அந்த தீய சக்தியை பற்றி ஆராய்ஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பேப்பர்ஸ்லாம் எரிச்சு விட்டுருவான். அவன் கையில் வச்சிருக்க பேப்பருக்கு முதற்கொண்டு எரிச்சு விட்டுருவான். இதெல்லாம் கெகருக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கெகர் ஒரு புக்கை மறைச்சு வச்சிருப்பான், ஒரு பேப்பர். அதை கொண்டு போய் லூத்தர்ட்ட காமிக்க இதேமாரி பேப்பர் ஒன்று இருந்துச்சு, நம்ம உலகத்தை சேர்ந்த யாரோ ஒரு ஆள் தான் அங்கே இருக்க வாக்ஸ் எல்லாத்தையும் வரவழைச்சிருக்காங்க அப்படின்றது சொல்ல வரான். யாரோ போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது சொல்லுவான். லூத்தர் இதை பற்றி புக்கில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த புக்கோட பேப்பர்லாம் மெடி தெரிஞ்சு எரிஞ்சிட்டாரு, இதை மட்டும் நான் மறைச்சு வச்சிருந்தேன் அப்படின்ற மாரி சொல்ல அவர் நல்லதுக்கு தான் பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாரி லூத்தர் சொல்லி கெக்கரை தட்டி அனுப்பிடுவான் ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாமல் அந்த மீட்டிங்னு ஒன்று சொன்னாங்களே டொராட்டன் போய் அரசர மீட்டுறது, அந்த மீட்டிங் சிறப்பாக நடக்குது. அவங்க ரெண்டு பேர் பேச்சுக்குள்ளேயும் ஒரே முடிவு தான் இருக்குது, இதேமாரி கோல்டனை தோக்கடிக்கணும் அப்படின்ற முடிவு தான். இதெல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறீங்கன்னா நம்ம கொரோனா பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிறத டொராட்டனுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துட்டுப்பா. பேசிகிட்டு இருக்கும்போதே டொரனோட ஃப்ரெண்டு ஆர்த்தினின்னு ஒருத்தன் இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா தனியாக போவான். எதுக்கு போகிறான்னு பார்த்தா அங்கே இருக்க க்ரீன் கலர் வாக்ஸ் இருக்காங்களே அதாவது தீய சக்திக்கு அடிமையானவங்க இருக்காங்களே அவங்களாம் கல்லுக்கடியில் பொதிஞ்சிருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெளியே வந்து டொராட்டனோட ஆளுங்க எல்லாத்தையுமே போட்டு வெளுத்து கட்டிட்டு இருப்பாங்க. இங்கே மிகப்பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அரசரும் மற்ற படை வீரர்கள்லாம் அங்கேருந்து கிளம்ப பார்ப்பாங்க. இங்கேருந்து போங்க நாங்கள் முடிஞ்ச அளவு சமாளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சண்டை பயங்கரமாக நடக்குது மனுஷ படைகளுக்கும் ஆக்ஸுக்கும். மேலே மெடிஃப் நின்றுட்டு இது எப்படியாச்சும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷீல்டு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. கீழே பார்த்தீங்கன்னா எல்லாரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. கெஹரில் பார்த்தீங்கன்னா தன்னோட மந்திர சக்தியை வச்சு எல்லா ஆக்ஸையும் பொழந்து கட்டிட்டு இருப்பான். கொரோனா இருக்கால தன்னோட இன மக்கள் எல்லாத்தையுமே போட்டு வெளுத்து கட்டிட்டு இருப்பான். அரசரும் அவருக்கு ஃபேவராக சப்போர்ட் பண்ணி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. லூத்தர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டுருப்பான் அவனோட திறமையை வச்சு. ஆனால் அந்த இடத்துல மெடிஃப் பார்த்தீங்கன்னா ஷீல்டை ஓப்பன் பண்ணி விட அங்கேருந்து ராஜாவை கூட்டு போங்க அப்படின்னு மாதிரி சொல்லிடுவாங்க. ராஜாவை அங்கேருந்து ஓட ட்ரை பண்ணுவான். திடீர்னு ஷீல்டு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேருந்து மக்கள் வெளியே வர முடியாத மாதிரி ஆகிடும். ஆக்ஸும் அதுக்குள்ளேருந்து மக்கள் அட்டாக் பண்ணுறதுக்கு வெளியே வர முடியாத மாதிரி ஷீல்ட் ஆகிடும். ஆனால் உள்ள ஒரே ஒரு விஷயம் லூத்தரோட பையன் மாட்டிப்பான். மாட்டினோடனே பார்த்தீங்கன்னா லூத்தர் மேலே அங்கே இருக்க ஒரு ஆக்ஸ்க்கு ஆல்ரெடி கோவம், அதனால் இந்த பையனை வச்சு அவனை பழி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூத்தரோட பையனை அவன் கண் முன்னாடியே அந்த ஆக்ஸ் கழுத்து திருப்பி கொண்டுடும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லூத்தரோட பையன் பயங்கரமாக தான் சண்டை போட்டுப்பான். இருந்தாலும் ஃபைனலாக அந்த ஆக்ஸ்கிட்ட மாட்டிப்பான். உன்னை நினச்சி எனக்கு பெருமையாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லூத்தரும் அந்த இடத்துலேருந்து கோபத்தோட வெளிப்போவான். ஷீல்டை ஓப்பன் பண்ணி மெடிஃப்ட் எவ்வளோ கத்திருப்பான். ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா மெடிஃப் இந்த ஷீல்டை போட்டுட்டு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்திருப்பார். அது என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கெஹரும் அந்த கொரோனாவும் மேலே போய் பார்த்தா மெடிஃப் மயக்கம் போட்டுருக்கிறது அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். உடனே இவரை கோட்டைக்கு கூட்டு போகணும்னு சொல்லி கெஹரும் கொரோனாவும் கூட்டு போவாங்க. கூட்டு போனோடனே பார்த்தீங்கன்னா அவரோட கண்ணில் ஒரு க்ரீன் கலர் தீய சக்தியை நம்ம கெஹர் பார்த்துவான். ஓகே இங்கேருந்து நம்ம மாயாவிகள் கூட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைமையகத்துக்கு போவோம், அதாவது மாயாஜால தலைமையகத்துக்கு. கொரோனாவை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஒரு பக்கம் கொரோனாவும் அந்த மெடிக் முடிச்சோடனே நீ எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க உனக்கு என்னாச்சு அப்படின்னு மாரி கேட்க இதேமாரி ஒன்றமாரி தான் நானும் என்னையும் மக்கள் பார்த்து சில சமயம் பயந்துட்டு இருந்தாங்க, அதனாலே நான் பல உலகத்துக்கு பயணம் பண்ணேன். ஒரு உலகத்தில் என் உருவத்தை என்னோட பவரையும் ஒருத்தி ஏற்றுக்கிட்டா அவ கூட நாங்கள் ஒன்றாவே இருந்தோம், சில சமயம் பிரியக்கூடாதுன்னு நினச்சோம், ஆனால் விதியால் நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவனோட ஓன் ஸ்டோரியை சொல்லுவான். சொல்லிட்டு இருக்கும்போதே சரி ஓகே நீ இங்கேருந்து அரசவைக்கு போ அப்படின்ற மாரி ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி ஒரு பூவை தந்து அங்கேருந்து அனுப்பி விட்ருவா. டொராட்டன் இப்படி தப்பு பண்ணிட்டான் இல்லையா, குல்டனுக்கு துரோகம் பண்ணிட்டான் இல்லையா, அதனால் அவனை கைது பண்ணி கூட்டுவா அப்படின்ற மாரி அவங்க இருக்க பிளாக் ஹேண்டுன்ற ஒருத்தவன்கிட்ட சொல்லிடுவாங்க, அதாவது ஓர்க்கோட தளபதிகிட்ட. அவனும் கைது பண்ண வந்து இதேமாரி எங்கள் என்ன தேதும் பண்ணாதீங்க என்ன என்ன வேணால் பண்ணுங்கள் அப்படின்ற மாரி டொராட்டனும் சரண்டர் ஆயிடுவான். அந்த எனக்கு பயந்து கட்டுப்பாட்டில் இல்லாட்டி எல்லாரையும் நான் சுக்குநூறு ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஒரு மனுஷனோட உயிரை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருப்பான். லூத்தர் பார்த்தீங்கன்னா அவனோட பையனை இழந்தாங்காட்டியும் சரக்கு அடிச்சுட்டு சம சோகத்தில் ஒரு பக்கம் புலம்பிட்டுருப்பான். என்ன அந்த இடத்துக்கு கொரோனா வந்து என்னால் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்க ஓகே கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆறுதலாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டொராட்டன் இப்படி பண்ணிட்டேன் காட்டியும் அவனோட இன மக்கள் எல்லாத்தையுமே போட்டு தள்ளு அப்படின்ற மாரி குல்டன் சொல்லிடுவான். அதனால் அங்கே இருக்க பனி ஓனாய் மக்கள் எல்லாத்தையுமே மனுஷங்களை போட்டு கொண்டுட்டு இருப்பாங்க. அதே சமயம் டொராட்டனோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் போய் டொராட்டனோட ஒய்ஃபை தப்பிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பாதுகாக்க தான் வந்தேன் இங்கேருந்து கலந்து அவன் குல்டன் நல்லவன் நினச்சான் ஆனால் இப்போ நம்ம மக்களையே கொல்ல ஆரம்பிக்கிறான்னு சொல்ல
அவளை அங்கேருந்து தப்பிக்க வச்சிருவான். அது மட்டும் இல்லாமல் பச்சையாக இருக்க ஒர்க்ஸ் எல்லாத்தையும் போட்டு இவன் ஒரு பக்கம் பொழந்துகிட்டு இருப்பான். கெஹர் மந்திரவாதிகள் அவைக்கு வந்து இதேமாரி மெடிஃப் வந்து ஈவில் ஸ்பிரிட்டால் பாதிக்கப்பட்டுட்டாரு, அதுமாரி தீய சக்தியால் கட்டுப்பட்டுல இருக்காரு, இப்போ நம்ம எதனாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த புக்கில் ஒரு பேர் இருக்கும், அவங்கள பற்றி தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க அங்கே இருக்க மந்திரவாதி ஒரு இடத்துக்கு கூட்டுருவோம். அது ஒரு பிளாக் கலர் ஏதோ ஒன்று இருக்குது, அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு மந்திரவாதிகள் மந்திரத்தை சொல்ல இந்த இடத்துல ஒரு ஓப்பனாக ஒரு வழி ஓப்பன் ஆகும், இதுக்குள்ள நீங்கள் போயிருக்கீங்களான்னு கேட்க இல்லை போனதில்லை அது ஒன்றை தான் கூப்பிடுதுன்னு சொல்ல கெஹரும் உள்ள போவோம். உள்ள போனோடனே பார்த்திங்கன்னா உள்ள ஒரு லேடி, உன் ஃப்ரெண்ட்ஸுங்க நீங்கள் தான் இந்த உலகத்தை காப்பாற்றணும், உங்களால் மட்டும்தான் முடியும், இப்போ மெடி ஃபுல்லாக அந்த ஈவில் அதாவது அந்த கெட்ட சக்திக்கு அடிமை ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது இருளையும் ஒளி இருக்கும், ஒளியிலையும் இருள் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லி ஒரு வாசகத்தை சொல்லி அங்கேருந்து உன்னை எப்படியாச்சும் போய் பாதுகாது உன்னால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பி விடுவான். அங்கேருந்து கெஹரும் அங்கேருந்து கிளம்பி எப்படியாச்சும் லூத்தரை மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போவான். ஒரு பக்கம் மெடிஃப் இருக்கான்ல ஃபுல்லாகவே அந்த தீய சக்தி கட்டுப்பாட்டில் வந்துடும், ஃபுல்லாக அவன் இருந்த தண்ணி ப்ளூ கலரில் தான் இருக்கும், ஆனால் இப்போ அவன் கால் வைக்கிற இடமெல்லாம் பச்சை கலர் ஆகிடுது. லூத்தரும் ஓகே அரசரை வச்சு அந்த போர்ட்டல் இருக்கிற இடத்துக்கு போய் மக்கள் எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க அரசர் பார்த்திங்கன்னா வேறு ஒரு பிளான் யோசிச்சுட்டு இருப்பாங்க, அந்த பிளான் படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. மெடிஃப் அங்கே வந்து எனக்கு ஒரு வேறு பிளான் இருக்குது, இதுமாரி போர்ட்டல் வழியாக எல்லோரும் வராங்களே அந்த இடத்துக்கு நேரடியாகவே போய் எல்லா வரத்தையும் நம்ம போட்டு தள்ளிடலாம், நம்ம அந்த குல்டனை போட்டு தள்ளிடலாம், நான் டொராட்டனில் ஆட்டில் அடி பேசிட்டேன் அப்படின்னு மாரி பேசிகிட்டு இருப்பாங்க. லூத்தர் பார்த்திங்கன்னா அவன் பேச்சில் சுத்தமாக பிடிக்காது, ஏன்னா அவன் பையனையும் கொலை பண்ணி விட்டான், அதனால் அவன் பேச்சு சுத்தமாக பிடிக்காது, அதனால் லூத்தர் அடிக்க போவே இவனை போய் ஜெயிலில் போடுங்க அப்படின்னு மாரி அரசர் சொல்லிடுவாங்க. அதனால் ஜெயிலில் போட்டுட்டு இருப்பாங்க. கொரோனாவும் இதுமாரி நானும் அரசர் கூட தான் போகிறேன், உங்கள் அரசரை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லூத்தர்கிட்ட பேசிட்டு போவான். நீனும் பாதுகாப்பாரு, அரசரையும் பாதுகாப்பாக வச்சுக்கோ, உயிரோடு திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பல்லு ஒன்று இருக்கும், அதாவது அவங்க அம்மாவோட பல்லு, அதை கொரோனா வந்து லூத்தர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவான். ஒரு பக்கம் டொராட்டன் இருக்கால அவனை போய் அவனோட ஃப்ரெண்ட் கை கட்ட வகுத்து விட்டு இதேமாரி குல்டன் நல்லவன் நினச்சேன் அவன் இப்போ நம்ம மக்களையே கொல்ல ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு மாரி சொல்ல டொராட்டன் அவனுக்கு ஒரு அடியை போட்டு சரிவா அவனை போய் பார்க்கலாம் அப்படின்னு மாரி சொல்லிட்டு அவன் குல்டனை பார்க்க போவான். அரசரும் தன்னோட படைகள் சில பேரை கூட்டுக்கிட்டு அந்த போர்ட்டல் இருக்க இடத்துக்கு போவாங்க. நம்ம கொரோனாவும் கூட போவாங்க, மெடிஃப் நம்பிக்கை கொடுத்து அந்த இடத்துக்கு போவாங்க, நான் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது கார்டியன் பாதுகாவலர் அவன்கிட்ட சொல்லி அனுப்பிவிட இவங்க நம்பிக்கையில் அந்த இடத்துக்கு போக ஆரம்பிப்பாங்க. அங்கே இருக்க மக்கள் இருக்காங்கல்ல அவங்களாம் வழி அனுப்பிடுவாங்க, ஒய்ஃபும் பத்திரமா திருப்பி வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. நம்ம லூத்தரை ஜெயிலில் போட்டு வச்சிருப்பாங்களே அந்த இடத்துல கெஹர் வந்து அங்கே இருக்க காவலாளி ஆட்டுக்குட்டியாக மாற்றி விட்டு உங்களோட உதவி வேணும் அப்படின்னு சொல்லி லாக்கரை ஓப்பன் பண்ணுவான். லாக்கரை ஓப்பன் பண்ணி உடனே லூத்தரும் அந்த சண்டை போடுற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ண நம்ம போக வேண்டியது அங்கே இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு மெடிஃபை தான் கட்டுப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கார்டியன் இருக்க கோட்டைக்கு ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணுவான். போர்ட்டல் ஓப்பன் பண்ணுவேன் சரி ஓகே அவன் தான் கேட்டவன் அப்படின்றது இவங்க ரெண்டு பேத்துக்குமே தெரியுது. அந்த இடத்துக்கு போர்ட்டல் மூலமாக போகிறாங்க. ஒரு பக்கம் அந்த டொரோனோட ஒய்ஃப் இருக்கால அவன் குழந்தைய வச்சு தப்பிக்க ட்ரை பண்ணுவான், அதுக்குள்ள ஒரு ஒர்க்ஸ் வந்துடுவான். அந்த இடத்துல குழந்தைய மட்டும் தப்பிக்க வச்சுட்டு ஒரு ஒர்க்ஸை கொண்டுட்டு இவ்வளோ அந்த இடத்துல உயிரை விட்டுருவான். அந்த குழந்தை மட்டும் பார்த்திங்கன்னா தண்ணியில் மிதந்துட்டே போயிட்டு இருக்கும். ஒரு பக்கம் இந்த குல்டன் இருக்கால அந்த டொரோட்டோனை நேருக்கு நேராக சண்டைக்கு கூட்டுருப்பான் அவங்களோட குல வழக்கத்துப்படி, அதனால் சக்தி எதுவும் யூஸ் பண்ணாமல் சண்டைக்கு ரெடியாக வா அப்படின்னு மாதிரி சொல்லிடுவாங்க. இவனை சண்டை போகிறதெல்லாம் எனக்கு சப்ப மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருப்பாங்க. அந்த இடத்துல ஃபஸ்ட்டு டொராட்டன் சண்டை போட்டாலும் அந்த குல்டனும் சும்மா சொல்லக்கூடாது, அவனோட சக்தி முழுசாக பயன்படுத்தி பயங்கரமாக சண்டை போட்டுட்ருப்பான். அந்த இடத்துல டொராட்டன் பார்த்தீங்கன்னா இவனை எப்படியாச்சும் தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் கூட பயங்கரமாக சண்டை போட்டுட்ருப்பான். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணுற ஒளி தெரியும், ஓகே நமக்கு டைம் இல்லை இவனை எப்படியாச்சும் எப்போ வேணா அடிச்சிக்கலாம், இப்போ நம்ம அந்த போர்ட்டலுக்குள்ளே போகணும்னு சொல்ல ஒரு தாட்டி யுத்தகலத்தில் இறங்கிட்டா ஓக்ஸ் சண்டையை முடிச்சாகணும் அப்படின்னு மாரி சொல்லிடுவான். இவனை முடிக்கிறது எனக்கு சப்ப மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மந்திர சக்திகளை பயன்படுத்த ஆரம்பிச்சுவான். அந்த இடத்துல டொராட்டனோட ரத்தம் எல்லாமே உரியப்பட்டு அந்த இடத்துல செத்துருவான். டொராட்டனோட ஃப்ரெண்ட் இருக்கால இவனை பற்றி உங்களுக்கு இப்போனாச்சும் தெரிஞ்சா இப்படிப்பட்ட தலைவன் நமக்கு தேவையா அப்படின்னு மாதிரி சொல்ல நியாயம் இல்லாமல் சண்டை போட்டிருக்கான்னு சொல்லி இவனை எதிர்த்து சண்டை போகிறதுக்காக ஒரு நாலு பேர் முன்னாடி வருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா குல்டன் அவனோட மந்திர சக்திகளை பயன்படுத்தி அந்த நாலு பேரோட சக்தியும் உரிய ஆரம்பிச்சுவான். அந்த நாலு பேரும் டொராட்டன் மாரி ரத்தம்லாம் உரியப்பட்டு அந்த இடத்துலேயே செத்துருவாங்க. அங்கே இருக்க பிளாக் ஹேண்டுன்னு ஒருத்தன் இருப்பான், அவன் பார்த்திங்கன்னா குல்டனுக்கு விசுவாசியாக இருப்பான், அவனுக்கு சில பவர்களை தந்து இதேமாரி நம்மளை எதிர்த்து அவனாச்சும் வந்தானா அவனை ஒழிச்சு கட்டி அப்படின்னு மாரி சொல்லி பவரை தந்து விட்டுருவான். அந்த இடத்துல பயங்கரமாக சண்டை நடக்குது. ஒரு பக்கம் மெடிஃபை சமாளிக்க லூத்தரும் கெஹரும் அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. அவங்கள அசால்ட்டாக டீல் பண்ணிட்டுருப்பான். அங்கே இருக்க பாறாங்கல் மனுஷனை உயிர் கொடுத்து இவனை ஃபஸ்ட்டு சமாளிங்கடா அப்படின்னு மாரி மெடிஃப் சொல்லி விட்டுருவான். அந்த பாறாங்கல் மணியும் பயங்கரமாக சண்டை போட்டுருப்பான். அவங்க ரெண்டு பேத்தையும் சமாளிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க இருக்காங்களே அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணுற இடத்துல அந்த இடத்துக்கு அரசரும் கொரோனாவும் வந்து அவங்க படையாளிகளோட பயங்கரமாக சண்டை போட்டுருப்பாங்க. அந்த இடத்துல நிறைய ஆக்ஸ் வேறு இருப்பாங்க. அந்த போர்ட்டலும் திட்டத்திட்ட ஓப்பன் ஆகுது, உள்ளேருந்து நிறைய ஆக்ஸ் வேறு வர ஆரம்பிக்கிறாங்க. இது எப்படியாச்சும் கட்டுப்படுத்தணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு கெஹர் போய் மெடிஃப் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். ஆனால் கெஹரை அசால்ட்டாக சமாளிச்சுட்டு இருப்பாங்க. அந்த பாறாங்கல் மண்டையை பார்த்தீங்கன்னா லூத்தர் அதோட தலையை மட்டும் எப்படியோ தனியாக வெட்டி எடுத்துருவான், இருந்தாலும் அதோட உடம்பு மட்டும் தனியாக சுற்றிட்டு இருக்கும். இதை நீங்களாக முடிச்சிங்க அப்படின்ற மாரி கேட்க நான் தான் முடிச்சேன் நம்ம மெடிஃபை கட்டுப்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஹர்ட்ட பேசிட்டு இருப்பான். கெஹர் பார்த்தீங்கன்னா இதேமாரி நான் அந்த பாறாங்கல் மண்டையை ஒரு பக்கம் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் அந்த மெடிஃபை பார்த்துக்கோங்க, கன்வின்ஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்றேன். நம்ம லூத்தரம் போய் உங்களுக்குள்ளே இன்னும் நல்லவன் இருக்கான் நண்பா, நீ புரிஞ்சுக்கோ, நம்மளாம் ஒன்றா இருக்க வேண்டிய ஆளுங்க, நீ இப்படி பட்டவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிஃபை கொஞ்சம் மைண்டு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுவான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பாறாங்கல் மண்டையினை அவன் பக்கம் திசை திருப்பி கெஹரும் அவன் போர்ட்டலுக்குள்ளே வர வைப்பான். அந்த பாறாங்கல் மண்டையினும் அந்த போர்ட்டலுக்குள்ளே காலை வச்சு அழுத்தலாம் அப்படின்ற மாரி வர அந்த போர்ட்டல் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த மெடிஃப் இருக்கான்ல தண்ணியில் அந்த இடத்துக்குலாம் அந்த போர்ட்டல் போகிற மாரி கெஹர் பண்ணிடுவான். அதனால் அங்கே இருக்க மெடிஃப் மேலே அந்த பாறாங்கல் மண்டையும் காலை வச்சு அதே இடத்துல கீழே விழுந்துவான். கீழே விழுந்த மெடிஃபை போய் எப்படியோ நம்ம கெஹர் போய் அவனோட சக்திகளை வச்சு ஒரு பக்கம் சமாளிச்சுட்டு இருப்பான். லூத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முடியும் அதோட கட்டுப்படுத்து அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் போர்ட்டல் ஓப்பன் ஆகிட்டுருந்துச்சுல அந்த போர்ட்டல் க்ளோஸ் ஆயிடும், ஏன்னா மெடிஃப் தானே இங்கே அழைப்பு விடுத்திருக்கான், அதனால் அந்த அழைப்பு துண்டிக்கப்பட்டுரும். அந்த
கெஹரும் மெடிஃபியும் அட்டாக் பண்ணி அந்த இடத்துல தீய சக்தி அவனுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் அந்த தீய சக்தியை எதிர்த்து போராடி அவனும் தீய சக்திக்கு அடிமையாகாமல் அவனும் நார்மலாகிடுவான். ஓகே, இங்கேருந்து நீனும் நல்லபடியாக முடிச்ச, நீனும் திறமசாலி தான் அப்படின்னு பாராட்டிட்டு நான் உடனே அரசரை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னுமே சொல்லி கெஹரும் அனுப்பிவிட்டுருவான். லூத்தரும் பார்த்தீங்கன்னா அங்கே பறக்கும் ராட்சசம் இருக்கிறது மேலே ஏறி அங்கேருந்து அரசரை பார்க்க போயிடுவான். மெடிஃப் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபீலிங்கில் இருப்பான், நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு. அதனால் ஓர்ஸ்க்ரூவோட சண்டை போட்டுட்ருப்பாங்களே அந்த அரசர் மக்கள்லாம், அவங்களுக்கு ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி தன்னோட இடத்துக்கு வரதுக்காக ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணிடுவான். அது வழியாக தப்பிச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்க மக்கள் எல்லாத்தையும், அதாவது அடைப்பட்டிருப்பாங்களே அந்த மக்கள் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டு இந்த போர்ட்டலுக்குள்ளே போங்க, மெடிஃபை போதிக்கு நம்ம பக்கத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லி அரசர் சொல்லி விட்டுருவாங்க. அதனால் அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே அந்த போர்ட்டல் வழியாக தப்பிச்சு போவாங்க. அங்கே இருக்க வீரர்களும் சில பேர் தப்பிச்சு போவாங்க. ஒரு கொஞ்ச நேரம் தான் அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்கும், ஏன்னா மெடிஃப் அங்கே உயிரோடு இருக்கவங்க தான், அவனோட மந்திரசக்தி பயன்படுத்துறவங்க தான் அந்த போர்ட்டல் இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டல் உள்ளே போக முடியாத மாதிரி ஆகிடும், ஏன்னா மெடிஃப் அந்த இடத்துல மந்திரசக்தியை இழந்துட்டார். அதனால் போர்ட்டல் க்ளோஸ் ஆகிடுச்சு. அங்கே இருக்க ஆக்சலாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க வீரர்கள் சரமாரியாக கொள்கிறாங்க. அரசரும் இதேமாரி என்னை கொள்றதுனால அங்கே பிளாக் ஹேண்டுக்கு தான் பவர் கிடைக்கும், என்ன நீ கொண்டுட்டு கொரோனா அதனால் உனக்கு பேர் கிடைக்கும், இந்த இடத்துல நீ தலைவியாக இருப்ப அப்படின்றமே சொல்லிடுவாங்க. ஏன்னா பிளாக் ஹேண்ட் கொண்டுட்டானா அவன் பக்கம் ஒரு பக்கம் தலைவர் அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிடுவான். அதனால் கொரோனாவை சொல்லிடுவான். கொரோனா பார்த்திங்கன்னா அந்த அரசி கொடுத்தால ஒரு கத்தி, அந்த கத்தியை வச்சு அரசரை கொண்டு அவங்க இனத்துக்கு ஒரு பெருமை மாரியான ஒரு இதை தேடி கொடுத்துருவா. அதனால் அங்கே இருக்க மக்கள் பார்த்திங்கன்னா இதேமாரி கொரோனா நம்ம இனத்தை சேர்ந்தவ தலைவி அப்படின்ற மாதிரி ஏற்றுப்பாங்க. அந்த இடத்துல அரசரை காப்பாற்றுறதுக்காக அந்த பறக்கும் மிருகத்தில் வந்த லூத்தரும் அரசரோட பாடியை எடுத்துட்டு அங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கேங்கே ஒரு காட்டு காட்டிட்டு பறந்து போவான். ஆனால் இருந்தாலும் அந்த பறவையை பிடிச்சி இழுத்து விட்டு நம்ம லூத்தரை மயக்கம் போட வச்சுருவாங்க. நம்ம லூத்தரும் கண்ணை திறந்து பார்த்தா மயக்கத்துலேருந்து தெளிவான். அப்போ பார்த்தீங்கன்னா நேரடியாக ஒரு சண்டைக்கு ஒரு மிருகம் கூப்பிட்டுருப்போம், அதாவது ஒரு ஆர்ச்சஸ் ஆக்ஸ் கூப்பிட்டுருப்பான், அதாவது பிளாக் ஹேண்டுன்னு சொன்னாங்க அவங்க கூப்பிட்டுருப்பான். அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா லூத்தர் கவட்டக்கடியில் போய் ஒரு கிளி கிளிக்க அந்த இடத்துல பிளாக் ஹேண்டு உயிரை விட்டுருவான். உயிரை விட்டோன்னே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஆக்ஸனை வாயை பிறந்து பார்த்துட்டு இருப்பாங்க. புல்டனும் இவனை அட்டாக் பண்ணி கொண்டுலாம் அப்படின்ற மாதிரி வர அந்த கொரோனா அவன் நேர்மையாக சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கான். நம்ம ஒர்க் சட்டத்தை நீங்கள் பின்பற்றணும், நீங்கள் இதை பின்பற்றாட்டி நம்ம ஒர்க்ஸ் இனமே உங்களை எதிர்க்க ஆரம்பிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல குல்டனும் அவனை ஃப்ரீயாக விட்டுருவான். அங்கே இருக்க ஒர்க்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோக்கு வழியை விட அங்கே இருக்க பறக்கும் மிருகத்தின் மூலயமா நம்ம ராஜாவை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து பறந்து நம்ம ஹீரோவும் போயிடுவான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் இறங்கணும்னே தான் தெரியும், கழுத்தில் அந்த ராஜா கழுத்தில் நம்ம கொரோனாவோட கத்தி இருக்கும், இது தப்பு அப்படின்னு ஃபீல் பண்ணி போயிட்டுருப்பான். நம்ம டொரோடனோட பல்லை எடுத்து உன்னோட பையனுக்கு தரேன், உன்னோட ஆத்மா அவனை காப்பாற்றுட்டும் அப்படின்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு போயிடுவான். அவங்க பக்கம் நம்ம லூத்தரும் அரசர் கழுத்தில் கத்தி இருந்ததை பற்றி சொல்ல, ஆமாம் கொரோனாவை கொள்றதுக்கு அதனால் காரணம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிப்பான். ஆமாம் அவள் யார் பக்கம் அப்படின்றத நிரூபிச்சிட்டா அப்படின்னு லூத்தர் சொல்லுவான். அப்படியே அரசி இருக்காங்களே இதேமாரி அரசரோட சாவுக்கு ஒரு நியாயம் கிடச்சாகணும், நம்ம உலகமே ஒன்று சேர்ந்து தான் மற்றவங்களை எதிர்த்து நிற்கணும் புது அரசர் அப்படின்னு மாரி சொல்லி லூத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். நம்ம ஒன்றா சேர்ந்து நம்ம அரசரோட மரணத்துக்கு நியாயத்தை தேடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம அரசர் அதாவது லூத்தர் அந்த இடத்துக்கு வந்து ஒரு கர்ஜனை கொடுப்பா பாருங்க, வேற லெவலில் இருக்கும். இதோட இந்த மூவியை முடிச்சிருவாங்க. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கைஸ், பாய்.